கேரளா மாநிலம் காசர்கோடு மாவட்டம் மஞ்சேஸ்வரம் பகுதியை சேர்ந்தவர் தான் முகமது. இவர் அந்த பகுதியில பாபா பாபா அப்படின்னு தான் எல்லாருமே அழைப்பாங்க. இவர் வந்து நில புரோக்கராக வேலை செஞ்சுட்டு வர்றாரு. முகமதுவுக்கு மனைவி மற்றும் 4 மகள்களும் 1 மகனும் இருக்காங்க. இப்போ புரோக்கர் தொழில வந்து இவருக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. மேலும் இது கொரோனா காரணமாக இருப்பதால அவருடைய வருவாயும் குறைந்திருக்கு. ஏற்கனவே வந்து மூத்த மகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுக்காக அவர் கடன் வாங்கியிருந்தார். அதுக்கப்புறம் வீடு கட்டுவதற்காக வங்கியில வந்து 10 லட்சம் ரூபாய் கடனும் வாங்கியிருந்தார். அது பத்தல ஏற்கனவே லோன் எடுத்தாச்சு, மீண்டும் லோன் கேட்டதுக்கு அது கொடுக்க முடியாது அப்படின்னு வங்கியில சொன்னதால வேற வழி இல்லாம அவருடைய உறவினரிடமிருந்து 20 லட்சம் ரூபாய் வந்து கடனாக வாங்கியிருக்காரு. எல்லாத்தையும் வாங்கி ஒரு வழியா வந்து அந்த வீட்டையும் கட்டி முடிச்சிட்டாரு. வீட்டை கட்டி முடித்த 8 மாதங்கள் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு மீண்டும் 2வது மகளுக்கும் அவர் திருமணம் நடத்தி வச்சிட்டாரு. இதனால அவருக்கு ஏகப்பட்ட கடன் சுமை அதிகரிச்சது. தொடர்ந்து கடன் வாங்கி எல்லா விஷயத்தையும் செஞ்சதால அவரால் வட்டியும் கட்ட முடியல, கடனையும் கட்ட முடியல. இதனால அவருடைய கழுத்து இருக்கியது. வேற வழி இல்லாம புரோக்கர் தொழிலும் அடி வாங்கிருச்சு, கடனை நம்மளால கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து திணறி போயிட்டாரு. அதுக்கப்புறம் யோசிச்சவரு, சரி இனிமே நம்ம அந்த வீட்டை வந்து வித்தரலாம், வித்துட்டு நம்மளுடைய கடன் எல்லாத்தையுமே வந்து அடைச்சிட்டு நிம்மதியாயிரலாம், அதுக்கப்புறம் நமக்கு வேற ஏதாவது ஒரு வழி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காரு. இதனால வந்து அவருடைய 200 சதுரடி கொண்ட வீடும் அவருடைய நிலமும் சேர்த்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு விலை பேசியிருக்காரு. அதையும் வாங்குறதுக்காக ஒருத்தர் வந்து முன் வந்திருக்காரு. அவர் வந்து முகமது வீட்டை வந்து வாங்குறதுக்கு தயாராயிட்டார். அவர் வந்து வீடை வந்து பார்த்துருக்காரு, நல்ல அழகா வந்து கட்டியிருக்காரு. வீடை சுத்தி பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சும் போச்சு. சரி நான் இந்த வீட்டை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து சாயந்தரம் வந்து ஒரு 6:30 மணிக்கிட்ட நான் வந்து டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி முகமது கிட்ட உறுதியா சொல்லிட்டே போயிருக்காரு. முகமதுக்கும் ஒரு வகையில சந்தோஷமாக இருந்தாலும், நம்ம கடன் பிரச்சனை தீரப்போகுது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருந்தாலும், மறுபக்கம் வந்து நம்மளுடைய வீடு வந்து நம்ம கையை விட்டு போக போதே, நம்ம ஆசையா கஷ்டப்பட்டு 1 ரூபாயா சேர்த்து கட்டின வீடாச்சு, கடன் வாங்கி அந்த கடன்ல நம்ம வந்து வெளியே வரத்துக்குள்ள இப்படி நமக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு, நம்ம கடன் வாங்கி கட்டின வீடு, ஆசையாசையா கட்டின வீடு இப்ப நம்ம கையை விட்டு போக போதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தம் தெரிந்திருக்காரு. இதற்கிடையில வந்து பாத்தீங்கன்னா கேரளா அரசு வந்து 50-50 அப்படின்னு ஒரு லாட்ரி குழுக்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த லாட்ரியை வந்து 50 ரூபாய் கொடுத்து அவர் சனிக்கிழமை ஒரே ஒரு லாட்ரி சீட்டை மட்டும் வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு வீட்டில் வந்து இந்த மாதிரி லாட்ரி வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லவே இல்லை. அப்போ வந்து வீட்டை வந்து விலை பேசிய அந்த நபர் வந்து டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக, அந்த விலையை உறுதி செய்வதற்காக வந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 வருவதாக வந்து ஃபோன் பண்ணி முகமது கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன கொஞ்ச நேரத்திலே வந்து 50-50 லாட்ரி குழுக்கள் வந்து நடைபெற்றிருக்கு. ஒரு மாலை வந்து ஒரு 3 மணி அளவில் வந்து முகமது எடுத்த அந்த லாட்ரி சீட்டில் FF537904 அப்படிங்கிற எண்ணுக்கு லாட்ரி சீட்டு விழுந்திருக்கு. பரிசு தொகை வந்து 1 கோடி ரூபாய் விழுந்ததாக வந்து தகவலும் வெளியாச்சு. இதனால முகமது ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து லாட்ரி சீட்டே வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து தன்னுடைய குடும்பத்தார்கிட்டையும் சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலே வந்து வீட்டை விலை பேசியவங்க வந்து அட்வான்ஸ் கொடுக்கவும் முகமது வீட்டுக்கும் வந்துட்டாங்க. மாலை 5:30 மணிக்கு அவங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் வந்து லாட்ரியில் சீட் எடுத்திருந்தேன், அந்த சீட் எனக்கு விழுந்துருச்சு, 1 கோடி ரூபாய் பரிசு விழுந்துருச்சு, அதனால என்னுடைய முடிவை நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்தவங்களும் வந்து சந்தோஷப்பட்டிருக்காங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு கட்டின வீடு உங்களை விட்டு போகக்கூடாதுன்னு இருக்கு, கடவுள் வந்து உங்களுக்கு அறிவுரிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க. முகமது அவர்களும் வந்து அந்த வந்த நபர்களை வந்து சந்தோஷமாக வழி அனுப்பியும் வச்சிருக்காரு. இப்படி லாட்ரி சீட்டு விழுந்தது குறித்து முகமது என்ன சொன்னாருன்னா, நான் வந்து தொடர்ந்து லாட்ரி சீட் எடுக்கக்கூடிய பழக்கம் எனக்கு இல்லை, நான் எப்போவாச்சும் தான் வந்து லாட்ரி சீட் எடுப்பேன், எனக்கு சுமார் 50 லட்சம் ரூபாய் வந்து கடன் இருக்கு, அந்த கடன் அடைத்தது போக மீதி பணத்தை நான் ஏழைகளுக்கு கொடுக்க தீர்மானிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு கடவுள் எனக்கு கொடுத்த பணம், அதுல ஏழைகளுக்காக நான் கண்டிப்பா ஏதாவது செய்யணும், அதனால நான் வந்து என்னுடைய கடன் போக மீதி தொகையை நான் வந்து ஏழைகளுக்காக செய்வேன் அப்படின்னு சொல்லி நான் முடிவெடுத்ததாக முகமதும் தெரிவிச்சிருக்காரு. கடன் சுமையால வீட்டை விற்பனை செய்வதற்கு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்பு லாட்ரியில் 1 கோடி ரூபாய் விழுந்துள்ள சம்பவம் தற்போது கேரளாவில் ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.